இடைநிலை காவலர் ஒருவர் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கும் சம்பவம் பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இடைநிலை காவலர் சிவராஜ். கடந்த 2016 ஆண்டு 12 வகுப்பை முடித்த இவர் பிறகு பிஎஸ்சி வேதியியல் இளநிலை படிப்பை முடித்தார். மருத்துவம் படிக்க வேண்டுமென கனவோடு இருந்த இவர் குடும்ப வறுமையால் பட்டப்படிப்பை முடித்தவுடன் 2020 ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் 2 நிலை காவலராக பணியில் சேர்ந்தார். மருத்துவத்தில் ஆர்வம் குறையாத சிவராஜ் காவலராக பணியாற்றிக் கொண்டே மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அந்த வகையில் கடந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதி தோல்வியடைந்தார். ஆனாலும் முயற்சியை கைவிடாத இவர் இந்த ஆண்டிற்கான நீட் தேர்வு எழுதி 400 மதிப்பெண் பெற்றார். இதையடுத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டில் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கான இடம் கிடைத்துள்ளது. காவலராக பணியாற்றிக் கொண்டு தனது விடாமுயற்சி மூலம் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற சிவராஜிற்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.